ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாலும் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் ஃபிஃப்த் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செமஸ்டர் ரெண்டு அரியர் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்குரிய இன்றைக்கி காலையில் நடந்த மத்தியானம் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீ கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணலாம் அப்படின்னாலும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் வந்து பண்ண பாருங்கள். இதெல்லாம் பண்ணி அதிக மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் ஃபிஃப்த் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து இருந்திருக்கும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செமஸ்டர், மத்தியானம் வந்து அரியர் எக்ஸாம் இருந்திருக்கும். காலையில் நடந்த கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாம் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதேமாதிரி இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதேமாதிரி மத்தியானம் அரியர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி ஆனால் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இன்றைக்கி எழுதியிருப்பீங்க. ஸோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம கமெண்ட் டாப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் உங்களை மாதிரி இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்கும் எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இருந்தாலுமே வந்து இன்னும் டைம் இருக்கும், அதையும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ராக்லேயே போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே எந்த ஒரு கொஸ்டின் படித்தாலும் அந்த கொஸ்டினோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த கொஸ்டினை படிச்சிக்கிறத விட அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஓவராலாக இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேடிங்ஸை யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதியில் வந்து மறந்து போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து ரீகால் பண்ணுறப்போ அதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் கடைசியாக பாருங்கள். லாஸ்ட் நேரம் படிக்கிறப்போ அதை ஃபுல்லாக வாசிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடும், ஒரு ஃப்ளோவில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. அதேமாதிரி நடுவில் இருக்க கண்டென்ட்டை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். அதேமாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை எவ்வளோ நேரத்துக்குள்ளே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி அனெக்சரில் கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிடுறாங்க. ஃப்ரண்ட் பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கேயுமே வந்து ஒயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக வந்து எழுத பாருங்கள். உள்ளே சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த பென்சிலை வச்சு அடித்து கரெக்டாக நீட்டாக எழுத பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனில் அடித்து எழுத பார்க்காதீங்க, நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு புள்ளியை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மறந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு கண்டினியூஸ் கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த கான்செப்ட்னா இப்படி தான், இந்த கான்செப்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து இந்த கொஸ்டின் வரும் இதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் அந்த கொஸ்டினை படிக்காதீங்க, ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ அதேமாதிரி வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உட்காந்து மனப்பாடம் பண்ணாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக செல்ஃப் செக்அப் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ எல்லாமே எழுதிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, எல்லாமே வந்து கரெக்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எழுதிட்டு இருக்கப்போ ஒரு கொஸ்டின் வந்து தெரில அப்படின்னு சொல்லி இடம் விட்டுருப்பீங்க, பின்னாடி வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்து செல்ஃப் செக்அப் பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ரியல் அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் தான், இதுக்கு மார்க்ஸ் கிடைக்காது, பட் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஐனா ஏஐ வந்து இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி அந்த சாட் ஜிபிடின்னு யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதை வச்சு ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு நீங்கள் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஓரலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஸ்டின் வந்து காலையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு, மத்தியானம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு, உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாலு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், பேப்பர் ப்ரெசன்டேஷன் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.